ஆனந்த பத்மநாப நாடாரின் 272வது நினைவு நாளை முன்னிட்டு அவரது திருவுருவப் படத்திற்கு இந்திய நாடார்கள் பேரமைப்பின் சார்பில் மலர்தூவி மரியாதை செலுத்தப்பட்டது. ஆனந்த பத்மநாப நாடாரின் 272வது நினைவு தினத்தை முன்னிட்டு சென்னை வெள்ளிப்பாக்கத்தில் உள்ள இந்திய நாடார்கள் பேரமைப்பின் தலைமை அலுவலகத்தில் தலைவர் ராகம் சவுந்தர பாண்டியன் தலைமையில் மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது. இதனையடுத்து ராகம் சவுந்தர பாண்டியன் பேசும் பொழுது, ஆங்கிலேய டச்சு படையை வென்று மன்னர் மார்த்தாண்டவர்மனிடம் காலில் விழ வைத்து, ஆங்கிலேயரிடம் களரி உள்ளிட்ட பல்வேறு போர்களை கொண்டு அவர்களை வெல்வதற்கு முக்கிய தளபதியாக திகழ்ந்தவர் பத்மநாபன் நாடார் என்று தெரிவித்தார். மேலும் அவர்களை விரட்டியடிக்க உறுதுணையாக இருந்தவர் மாவீரன் ஆனந்த பத்மநாபன் நாடார் என்றும் அவர் கூறினார். நிகழ்ச்சியில் மாநில நிர்வாகி மாதவன், தமயந்தி பன்னீர்செல்வம், மாவட்ட நிர்வாகிகள் ஆர்தர் தேவசகாயம் பாஸ்கர் உள்ளிட்ட ஏராளமான நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். இந்திய நாடார்கள் பேரமைப்பின் சார்பாக இந்திய நாடார்கள் பேரமைப்பின் தலைமை அலுவலகத்திலே இன்று ஆனந்த பத்மநாபன் அவர்களுடைய 272வது நினைவு தினம் என்று அனுசரிக்கப்பட்டது. ஆனந்த பத்மநாதன் அவர்களை பற்றி கூற வேண்டுமென்றால், திருவாங்கூர் மன்னராக இருந்த விஜயமார்த்தாண்டன் அவர்களது தளபதியாக இருந்து பல்வேறு சாகசங்களை செய்து அந்த காலத்திலே தச்சுப்படையை விரட்டியதில் முக்கியமான ஒரு நபராக இருந்தவர் ஆனந்த பத்மநாதன் அவர்கள். அந்த காலத்திலே பல்வேறு போர் நடந்திருந்தாலும் குளச்சலையில் நடந்த போர் மிகப்பெரிய அளவிற்கு தமிழகம் முழுவதும் பேசப்பட்டது. அந்த குளச்சல் நடந்த அந்த போரிலே 108 களரிகளை கொண்ட குழுவினை அமைத்து தச்சுப்படையை விரட்டி அடித்தவர் ஆனந்த பத்மநாபன் அவர்கள். அதனால தான் ஆனந்த பத்மநாபன் அவர்கள் திருவாங்கூர் மன்னரிடம் அவருடைய தளபதியாக திகழ்ந்தார். அவரையும் கடைசி காலத்தில் கொள்வதற்கு முடியல. அவரை வந்து வஞ்சகத்தால் தான் கொண்டாங்க. அவர் வந்து ஒரு வெற்றி திருவிழா கொண்டாடுறாங்க. திருவிழா கொண்டாடினதுக்கப்புறம் அவருக்கு வந்து உணவு பரிமாறப்படுது. அந்த உணவில் வந்து மருந்து கலந்து கொடுத்துட்றாங்க. அவர் வீட்டுக்கு போகிற வழியில் அவரை வந்து தாக்கி கொலை பண்ணுறாங்க. அந்த அளவிற்கு வீரத்திற்கு பெயர் போனவர், விவேகமானவர், நம்பிக்கைக்கு பாத்திரமான இருக்கக்கூடிய ஆனந்த பத்மநாபன் அவர்களது 272வது நினைவு தினத்தை இந்திய நாடார்கள் பேரமைப்பின் சார்பாக அவரை வணங்குவதில் மகிழ்ச்சி.